கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5:15 மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பிசாசின் கட்டிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையான ஒரு மகனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆமெனக்கென்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் கதிரேனருடைய நாட்டிலே வந்த பொழுது அங்கே அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 5 தொடக்கத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய குடியிருப்பை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கல்லறைகளிலே மாத்திரம்தான் அவருடைய குடியிருப்பு இருந்தது. கல்லறையிலே தூங்குகிற, எப்போது அங்கே சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவனை சங்கிலிகளால் கட்ட வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவனை கட்ட முடியாதபடி மிகவும் அந்த பிசாசின் பிடியிலே அவன் சிக்கப்பட்டிருந்தான். பிசாசினுடைய பலத்திலே தான் அவன் இருந்தான். அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் அவன் என்ன செய்வான், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் என்று சொல்லப்படுகிறது. அவனை அடக்குவதற்கு ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவ்வளவு அதிகமான விசுவாசின் பிடியிலே கட்டப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிற பொழுது அவன் எதிரே போய் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹாலேலூயா. அந்த பிசாசுக்கு தெரிந்துவிட்டது, இயேசு கிறிஸ்து வந்தாலே அங்கே விடுதலை. அதனாலே அவனுக்கு வேதனை உண்டாயிற்று. என்னை வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர் என்று சொல்லி கேட்கிறார். அப்படியானால் பிசாசுக்கு இயேசுவிற்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசுவினுடைய ஒரு நிழல் கூட அந்த பிசாசினாலே சகித்து கொள்ள முடியாது. அவருடைய ஒளியினிடத்திலே அவன் வாசம் பண்ண முடியாது. அவர் இருக்கிற இடத்திலே மெய்யான ஒரு விடுதலை உண்டாகும். பிசாசுகள் கண்டிப்பாக அலறி அடித்து ஓடும் என்பான தேவ பிள்ளைகளை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதென்று வேதம் சொல்லுகிறதே. பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகிறதே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை முற்றிலுமாய் நாம் தரித்து கொண்டால் மாத்திரமே பிசாசுகள் நம்மை பார்த்து அலறி ஓடும். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்தது சொல்லுகிறது, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு பிடித்த மனிதனை அவர் விடுவிக்க அவர் வருகிறார் என்று சொல்லி அந்த பிசாசு முன்னமே அறிந்து கொண்டது. ஹாலேலூயா. உடனே அவர் சொல்லுகிற, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஹாலேலூயா. அவன் சொல்லுகிறான், என்னை வேதனைப்படுத்தாதபடி நீ இந்த இடத்திலிருந்து போய்விடும் என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்தில் அவன் பேசுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே அந்த பிசாசு சொல்லுகிறது, சொல்லிவிட்டு ஆண்டவர் கேட்கிற, அவனுடைய பேர் என்ன என்று கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லுகிறான். ஹாலேலூயா. ஒரு பிசாசு அல்ல, அநேகர் கூட்டம் சேர்ந்து வந்து லேகியோன் என்று பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த பிசாசாய் காணப்படுகிறது. ஹாலேலூயா. அநேக பிசாசுகள் சேர்ந்ததினாலே என் பேர் லேகியோன் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அவ்வளவு கொடுமையாக அநேக பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விடுவிக்க ஆயத்தமானார். ஹாலேலூயா. அந்த பிசாசுகளை எல்லாம் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டத்திலே போகும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதெல்லாம் அந்த கடலிலே போய் அமிழ்ந்து மறித்து போனது, மாண்டு போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு இடத்திலே அவன் அற்புதத்தை பெற்றவுடன் என்ன செய்கிறான் சொன்னால், நார்மலான ஒரு மனிதனைப் போல அவன் உட்கார்ந்து நல்ல வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருக்கிறதை எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல பயப்படுகிறார்கள், இப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டானே என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது தான் அங்கு இருந்தவர்களுக்கு அதை பார்த்தவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள், பிசாசு பிடித்திருந்த மனுஷன் இடத்தில் இருந்த பிசாசுகளை பன்றிகளின் கூட்டத்திலே ஆண்டவர் அனுப்பினதையும் பன்றிகளுக்கு சம்பவித்ததையும் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். ஹாலேலூயா. அந்த பிசாசுகள் அவனை விட்டு போன உடனே அவன் நார்மலான ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான். அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்ற மகன் செய்த 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்றிகளுக்கு சம்பவித்ததை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா, இந்த பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமெனக்கென்பான தேவன்
கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலை பெற்றவுடனே அவனுக்குள்ளே ஒரு தாகம், இயேசு வந்தாலே ஒரு விடுதலை, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தாலே ஒரு விடுதலை, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, நான் சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று சொல்லி அறிந்திருந்த அந்த மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி வாஞ்சிக்கிறான், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ராஷா தூரிக்கா பரவா, இந்த நாட்களிலே ஆண்டுடைய சமூகத்தில் இந்த விடுதலை பெற்ற அநேகர் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஹாலேலூயா. ஆனால் இந்த பிசாசு பிடித்து விடுதலை பெற்ற மகன் என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேண்டாம், நீ உன் இனத்தாரிடத்திலே போய் என்று சொல்லி, உன் இனத்தாரிடத்திலே போய் நான் உனக்கு செய்த காரியங்களை அவர்களுக்கு அறிவி என்று சொன்ன பொழுது அவன் போய் அறிவிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது அவன் செய்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வாஞ்சிதார். இரண்டாவது காரியம் மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 5:19-20 நான் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன் இனத்தால் இடத்தில் உன் வீட்டிற்கும் போ என்று சொல்லி. ஹாலேலு. அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வாஞ்சிக்கிறான், இரண்டாவது இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஹாலேலுயா. கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 12:1-4 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி. ஹாலேலூயா. ஆபிரகாம் யோசித்து கூட பார்க்கவில்லை, ஐயோ என் குடும்பத்தை விட்டு போகிறேனே, என் பெற்றோரை விட்டு போகிறேனே, என் வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்லி கலக்கமடையவில்லை. மாறாக ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்தை நோக்கி அவர் நடைபயணத்தை மேற்கொண்டார். ஹாலேலூயா. அவர் கீழ்ப்படிந்தவராய் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து சென்றார். ஆமெனுக்கென்பான தெய்வ பிள்ளைகள், அந்த பிசாசு பிடித்த மனிதன் கூட ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் தன் இனத்தாரிடத்திலே சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது அவன் செய்த காரியம் என்ன? மார்க் 5:19-20 தொடர்ந்து அதே வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஹாலேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ராஷா தூரிக்கா வரபா, ரீபல பௌடா, ரீபலப சந்துனியா. அவன் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல தொடங்கினான். தெக்கபோலி நாடு முழுவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த அற்புதங்களை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான், அவன் சாட்சியாக அறிவிக்க தொடங்கினான், பிரசங்கிக்க தொடங்கினான். அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹாலேலூயா. இப்படி இருந்த மனுஷன், விலங்குகளிலாலும் சங்கிலிகளிலாலும் கட்டப்பட்டிருந்த கல்லறைகளிலே வாசப்படுகிற மனுஷனுக்கா இந்த சூழ்நிலை, அவனுக்கா இப்படி ஒரு விடுதலை என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. ஆமெனுக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை பிசாசின் பிடியில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம், பிசாசு நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை போட்டுவிட்டவன் சென்றிருக்கலாம். ஐயோ, தீராத பிசாசின் பிரச்சனைகள், தீராத வியாதிகள், தீராத கடன் பிரச்சனைகள், தீராத சிறையிருப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ வகை வகையான அநேக பிசாசுகள் பிடித்திருந்த அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தினது உண்மையானால் உங்களையும் வாழ வைக்க, உங்களையும் விடுதலை படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து போடும் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை விடுவிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு, அப்பா ஒரு விசை கழுவுங்க, ஒரு விசை என்னை கழுவுங்க டேடி, எனக்கு இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே, மாந்திரிக வல்லமைகள் வெள்ளி சிறிய வல்லமைகளால் கட்டப்பட்டிருக்கிறேனே, பிசாசின் கிரியினாலே கட்டப்பட்டிருக்கிறேனே, அதிகமாய் கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதே, இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மனுஷனுக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய என் தேவன் வந்திருக்கிற. ஹாலேலூயா. ஒரு விசை நம் ஆண்டருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் மற்ற கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக போய் துதிக்கிறேன் டேடி, போய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் எங்களை நிரப்பிக்கொண்டு காலை தோறும்டைய கிருபை புதிதாக இருக்கிறதை காண செய்கிறீரே ஆண்டவரே. உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பாவுடைய பொற்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் டேடி. பிசாசின் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள்
பிள்ளைகள் உண்டு, பிசாசு நிமித்தமாய் வியாதிப்பட்ட பிள்ளைகள் உண்டு, தீராத வியாதி நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பன எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கண்டும் என்று சொல்லி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பலவீனத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி வருவதாக, இப்பொழுதே ரைட் நவ் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று இயேசுவி நாமத்திலே கட்டளை எடுக்கிற அப்பா, உடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசுவி நாமத்தில் இறங்கட்டும், உம்முடைய தள்ளும்புகளினாலே சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ராஷா தூரிகா பரவா ரீபல பவுடா ரீபலப சந்துனியா. அப்பா உடைய வல்லமை ஆண்டவர் இன்னும் குறைந்து போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை அப்பா, ரட்சிக்க கூட கைகள் குறுகி போகவில்லை. இப்பொழுதே ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகள் அப்பா எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நினைத்தால் போதும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அன்று மனுஷன் சொன்னாரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரர் சொஸ்தமாவான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகும், உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகும், உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பரே. அப்பா இதை கேட்கிற ஒருவர் கூட விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது டாடி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே கர்த்தர் ஆண்டவரே சரி செய்ய வேண்டுமோ, எந்தெந்த பகுதியிலே அற்புதம் நடக்க வேண்டுமோ, அந்தந்த பகுதியில் இயேசுவி நாமத்தினாலே நசரேனாக இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து விட்டீரதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய நாடி நரம்புகளினுடைய ரத்தம் இறங்குகிறதற்காக நன்றி. இப்படி பிள்ளைகளுடைய கால்கள் கரண்டுகள் இயேசுவி நாமத்தில் மேலே நட்டைகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அவருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா பழுதுபட்ட அவயவங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் நார்மலாய் மாறுகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே தீராத கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பத்திலே சோர்வுகள் ஆண்டவரே, குடும்பத்திலே வேதனைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இந்த பண்டிகை காலங்கள் கூட ஆண்டவரே இந்த கடன் என்கிற சிறை இருப்பினால் அநேக பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் அப்பா, இது நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண் நோக்கி பாருங்க தகப்பரே. அநேக குடும்பங்கள் கடன் பிரச்சனை நிமித்தமாய் தற்கொலை செய்து மடிந்து போகிறாங்க டாடி. அப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று கட்டளை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை என்கிற தரித்திரம் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும். கடன் என்கிற சிறையிருப்பு இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை வெளியே வருவதற்குரிய வழியை என் தேவன் உண்டு பண்ணி கொட்டுப்பீராக. ராஷா தூரிக்கா பரபா ஆண்டவரே, அவாந்திர வழியில் ஆறுகளை உருவாக்க வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவர். அப்போ விடாய்த்து போன ஆத்மாவுக்கு நீரூற்றை கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர். அப்பா அக்னியே ஆண்டவர், அக்னியிலே நடந்தாலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவர். வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உருவாக்க வல்லமை உள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. அன்று வனாந்திரத்தை ஆகாருக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தீங்களே, ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுத்தீங்களே, அந்த ஆகாருக்கென்றே அந்த நீரூற்றை உருவாக்கினீர் ஆண்டவரே. ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு நீரூற்று உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உருவாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வழியே இல்லை, இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு வழியே இல்லை, என்னால் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு வழியை காண்பித்து கொடுப்பீராக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவி நாமத்தில் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை எங்கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே பலவிதமான வேதனைகளோடு கண்ணீரோடு குடும்பங்களில் பிரச்சனைகளோடு பிரிவினைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இப்படி சமூகத்தில் வருகிற டாடி, எல்லா பிரிவினை நாவிகளை சுவி நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறு என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரிவினை, கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை, மாமியார் மாமனார் மருமகளுக்கிடையே பிரிவினை, இப்படிப்பட்ட எல்லா பிரிவினைகளும் இயேசுவி நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஷா தூரிக்கா வரவா. ஆண்டவரே இன்னும் அப்போ வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவி நாமத்தில் வேலை வாய்ப்பை கற்றல் எடுக்கிறேன். இப்பொழுது இயேசுவி நாமத்தில் நல்ல வேலையை கிட்டைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ப்ரமோஷனுக்காக டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற நன்மைகள் உருவாகட்டும் இயேசுவி நாமத்தில் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தகப்பரே அப்பா, திருமண தடைகள் இயேசுவி நாமத்தில் விலகட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஒரு புதிய காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தீங்களே அப்பா, அந்த வருஷத்தின் தொடக்கத்திலே புதிய
காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே, நல்ல வாக்கு தத்தங்களும் இந்த கடைசி மாதத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பாயங்களுக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அப்பா கர்ப்பத்தின் இல்லாத பிள்ளைகளுக்கு அப்படியே சமூகத்தில் வருகிற கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மலட்டு கர்ப்பங்களும் இயேசுவி நாமத்தில் உயிர் அட்டையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவி நாமத்தில் ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய கர்ப்பத்திலும் ஒரு கனி வைக்கப்படுவதாக ராஷா தூரிக்கபரவா. சகல தட்டைகள் சாத்தானுடைய தந்திரங்கள் நசிரனாக இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும். எல்லா விக்ரஹவின் வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்படட்டும். ராஷா தூரிக்கபரவா. ரீபல பவுட்டா ரீபல வஷந்துனியா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. சாட்சிகளை உருவாக்குகிறீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே சமூகத்தில் வருகிற டாடி, ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற தேவன், உண்மையோடும் உத்தமத்தோடும் யார் யார் உமக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரை இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் ஓடட்டும் ஆண்டவர். அநேக கூட்டங்களை அப்பா நித்தியத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தத்தக்கதாக ஒரு கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாயிலிருந்து பேசுவீராக, நீர் வார்த்தைகளை கொடுப்பீராக. சுயத்திலே பேசாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாய் இருக்கிறீரோ அதை மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக, அதை மாத்திரம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரும் சிலுவை நிலையிலே மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் வெளிநாடுகளிலே தங்கி பணிபுரிகிற, வெளி ஊர்களிலே தங்கி பணிபுரிகிற, படிக்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்துங்க சமூகத்தில் தருகிறேன். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகம் மாத்திரமும் செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா நீர் மாத்திரம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாகன பிரயாணங்களை கத்திர ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் கத்திர பாதுகாத்துக்கொள்ள. இந்த பண்டிகை காலங்களில் அப்பா எந்த விபத்துகளோ மோசங்களோ மரணங்களோ எங்கள் குடும்பங்களிலோ எங்கள் அப்பா ஊர்களிலோ கிராமங்களிலோ எங்களுக்கு தெரிந்த ஒரு நபருடைய வீடுகளிலோ அடவர் வராதபடி கத்திர வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய யாத்திரையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களை இடறுதலுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி குடும்பமாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தரை மட்டும் தாழ்த்துங்க சமூகத்திலே தருகிறேன். எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தேவன் பதில் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா அருட்சகர மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனல்ல பிதாவே. ஆமே ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. God bless you.